Hi friends, welcome to Gayu Tailoring Channel. In the video, we will talk about the design of the blouse. We will talk about the blouse. We will talk about video. We will click on the channel, subscribe, click on the bell icon. We will talk about the video. We will talk about the comments. We will talk about the blouse. In the jacket kaana, neck design da nama paaka porom na close neck vechiruken neenga normal blouse vechirundinga na unga shoulder 5 irundhuchina adha vandu 6 aakkinga oru vela 6 irundhuna adha 7 aakkinga adhe mari oru 1 inch extra pannikinga unga shoulder idhula irundhu 5 vandhuchina inge irundhu 1 inch vechi 6 aakkinga idha na vechiruken நான் வச்சே எடுத்து வந்திருக்கேன் அதே மாதிரி இங்க வந்து 1/2 இன்ச் கீழ இறக்கிக்கணும் இப்போ பாருங்க நான் இந்த ஜாக்கெட் தான் அளவு போட்டுருக்கேன் இங்க அளவு வச்சிருக்கேன் அதே மாதிரி கையோட உடம்ப அளவு இப்போ இதே அளவு தான் நானும் இங்க வச்சிருக்கேன் பாத்துக்கங்க இது எவ்வளவு இருக்குன்னு நம்ம அப்ப பாப்போம் இங்க மேல இருந்து இது 1 இன்ச் க்ளோஸ் நெக்ங்கறனால 1 இன்ச் வச்சிருக்கேன் அங்க இருந்து இங்க 1.5 இன்ச் வச்சிருக்கேன் அங்க இருந்து இதுல 5.5 வச்சிருக்கேன் இந்த இடம் வந்து நம்ம குண்டா இருக்கமோ இல்ல ஒல்லியா இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்தை நீங்க வச்சிங்க அதுதான் இது அளவு இங்க பாருங்க இப்போ நான் கட் பண்ண போறது இதுதான் இப்போ இந்த அளவு வந்து நாம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷோல்டர் வச்சிருக்கதனால இத கொஞ்சம் உள்ளார வெட்டிக்கணும் கொஞ்சம் உள்ள நம்ம இந்த பாக்ஸ் போறதட கொஞ்சம் உள்ளார வச்சி இத வெட்டிக்கணும் இப்போ நான் காட்றேன் உங்களுக்கு இதான் என் கையோட அளவு இங்க இந்த ஷோல்டருக்கு இந்த அளவு தான் நான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம அளவு போட்டாச்சு இத நான் வெட்டி எப்படி இருக்குன்னு காட்றேன் இப்போ வெட்டியாச்சு இந்த டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் நான் வந்து இந்த silk துணியையும் வெட்டியே வச்சிருக்கேன் அதனால இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு மட்டும் பாப்போம் மெஷின்ல நூல் போட்டுக்கங்க இப்போ நான் உங்களுக்கு எப்படி தைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் கீழ மட்டும் ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கங்க ஏன்னா நான் பார்டர் வைக்கல அதனால கீழ ஒரு 1/2 இன்ச் வச்சிருக்கேன் மடிப்புக்கு துணி விட்டுருக்கேன் இப்போ இது நல்ல பக்கம் பாத்துக்கங்க நல்ல பக்கம் இதோட நல்ல பக்கத்துல இப்ப துணிய வச்சுக்கணும் எல்லா பக்கமும் ஒழுங்கா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு நம்ம மேல அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பாத்துக்கங்க எல்லா பக்கமும் கரெக்ட்டா இருக்கங்க இப்போ இந்த டைமண்ட நம்ம தைக்க போறோம் நான் வந்து இந்த துணிய நல்ல பக்கம் தான் வச்சிருக்கேன் அத நீங்க நல்லா பாத்துக்கங்க இப்போ இதல வச்சிருக்கேன் இது ஃபுல்லா நம்ம ஒரு 1/2 இன்ச் போடும் 1/2 இன்ச் தையல் போட போறோம் இந்த மோகன வரப்ப இப்படி நிறுத்திக்கிட்டு ஊசியால வச்சுக்கங்க அதுக்கப்புறம் திருப்பிக்குங்க
இப்போ நம்ம தச்சு முடிச்சாச்சு இத வெல்ல எடுத்துறேன் இப்போ இந்த உள்ளார இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துறணும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் தக்கிறீங்கன்னா நீங்க இங்க எல்லாமே பின் பண்ணிக்கிங்க பின் பண்ணிட்டு அப்புறமேல் வெட்ட ஆரம்பிங்க இப்போ நான் இத வெட்டி எடுத்துட்டேன் இந்த கார்னர்ல எல்லாம் நம்ம ஊசி வச்சோம்ல அங்க எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் இங்க பாருங்க ஒரு சின்ன கட்டி அதே மாதிரி இந்த கார்னர் இந்த கார்னர் இப்போ வெட்டிட்டோம் இந்த லைனிங்கை அப்படியே நம்ம திருப்பிக்க போறோம் இந்த ஓட்டக்குள்ளார லைனிங்கை ஃபுல்லா விட்டு எடுக்கணும் படிமான தையல் போட்டுக்கறோம் இதெல்லாம் அழகா எடுத்து விட்டுக்கங்க இப்போ இது ஃபுல்லா நம்ம படிமான தையல் போடுறோம் எப்படி போறேன்னு உங்களுக்கு சொல்றேன் இங்க பாருங்க இது வந்து அடியில லைனிங் தெரிய கூடாது வெளியில தெரிய கூடாது அசிங்கமா அதுக்கு தவுந்த மாதிரி பாத்துக்கங்க கார்னர் அதனால நான் ஊசியை இறக்கிட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கிறேன் இப்போ நான் ஊசில இருந்து வெளியில எடுத்துட்டேன் இது பார்க்க இப்படிதான் இருக்கும் இப்போ இது மேல நம்ம பார்டர் வச்சு தைக்க போறோம் அதுக்கு முன்னாடி இதை திருப்பிக்கிட்டு இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணி விட்டுருங்க இது ஃபுல்லாவே நம்ம ஒரு அடி அடிக்க போறோம் அதுக்கு நீங்க இத வந்து பெரிய தையல் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஈஸியா வேலை முடியணுங்கிறதுக்காக பெரிய தையல் வச்சுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக ஓரம்லாம் தச்சிட்டேன் தச்சு எக்ஸ்ட்ரா இருந்த துணியை கட் பண்ணிட்டேன் முதுகு அடிச்சிட்டேன் இப்போ நம்ம எப்படி பார்டர் வைக்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ இந்த கார்னரில் பார்த்துக்கங்கனால இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் 1 இன்ச் அதுக்கப்புறம் 1 இன்ச் இதேமாரி நிறைய போட்டிருக்கேன் அடுத்தது இந்த கார்னரில் 1 இன்ச் அதேமாதிரி 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச் அதேமாரி 4 பக்கமும் போட்டிருக்கேன் இது எல்லாமே இந்த கோடெல்லாம் 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச் இல்லை நம்ம இப்போ பார்டர் வைக்க போகிறோம் இங்கே பாருங்க நான் இந்த பார்டர் எடுத்திருக்கேன் இது எப்படி தைக்க போகிறதுன்னு பாருங்க இப்போ இந்த கார்னரில் வந்து பார்டர் வச்சோம்னா இங்கே வைக்கணும் அதேமாதிரி இது ஃபுல்லாகவே நீட் நீட்டாக வைக்கணும் அப்புறம் அது உள்ளார விட்டு ஒரு பாய் பின்ற மாதிரி இருக்கும் அது பாருங்க
கொஞ்சமா இங்க விட்டுக்குங்க ஏன்னா இது மேலையும் பார்டர் வைக்க போறோம் அதனால கொஞ்சமா வச்சுக்குங்க இப்போ முத வட்டம் 1 இன்ச்ல இருந்து நான் தையல் போட போறேன் இப்போ இத வச்சுக்குங்க ना एवल्क बार्डर वेपनों अद्क तरह कुछ नौती वे रोम वेकूड़ा अगर पातको और तयल पटे अब इंवर इंकूड़ा अतक नवती திருப்பிக்கிறேன் இங்க பாருங்க நீங்க இந்த பார்டரையும் வச்சு இங்க பாருங்க இப்போ நம்ம ஒரு சைடு முடிச்சாச்சு இப்போ இந்த சைடுக்கு உண்டானது தான் வைக்க போறோம் இப்படி பாத்துக்கங்க ना अतरा कट पड़े को वा कट पड़ी के नम लास्ट कट पड़ी विटकल प्रच्न इत रुक இப்போ இது வந்து ரெண்டு இது நான் முடிச்சிட்டேன் பாத்துக்கங்க இப்போ அடுத்த கார்னர்ல நம்ம ஊசி வச்சிருக்கோம் இந்த ஊசிய கார்னர்ல வச்சிட்டு திருப்பிட்டேன் இப்போ பாருங்க நான் இந்த வந்து 1 இன்ச் இங்க போட்டுர்க்கேன் இது வந்து கரெக்ட்டா இங்க நிக்கணும் இது அப்படி நல்லாவே நவுத்தி வச்சுக்கங்க ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்க இப்போ இதுகிட்ட வச்சு இதெல்லாமே ஒண்ணா விட்டு ஒண்ணு வச்சிருக்கேன் பாய் பண்ணுவோம் பாத்திருக்கீங்களா அதே மாதிரியே தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்டர் எடுத்து நான் இத வச்சிருக்கேன் இதல வந்து இதுக்கு கீழ வச்சிருக்கேன் இதுக்கு மேல வச்சிருக்கேன் இதுக்கு கீழ வச்சிருக்கேன் அதே மாதிரி மாத்தி மாத்தி வச்சிருக்கேன் பாருங்க இதல மேல இருக்கு இதல கீழ இருக்கு இதல மேல இருக்கு இதல கீழ இருக்கு அதே மாதிரி ஒரு பாய் பின்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ இங்க வந்து தையல் இந்த கரெக்ட்டா நம்ம 1 இன்ச் இங்க கோடு போட்டுறோம் அந்த கோடு போட்டுக்க தகுந்த மாதிரி நீங்க இதல தையல் போடுங்க அப்பதான் இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இப்போ அடுத்து நாம இத பண்ணப் போறோம் இப்போ பாருங்க இதுல வந்து கீழ இருக்கு இந்த பார்டர் நம்ம வச்ச பார்டர் இப்போ இதல மேல வைக்க போறோம் அப்படியே மாத்தி மாத்தி பாருங்க ना वी विटकें इत को टटा ना करेक्टा वचिक इत इंच ना वो इीलें कड़ा पायपारी
ஃபர்ஸ்டா உள்ளது பண்ண போறோம் இது டைட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க கொஞ்சமா லூஸ் இருக்கு இப்போ நம்ம அடுத்த கார்னருக்கு வந்துட்டோம் அடுத்த கார்னர்ல வந்துட்டோம் இப்போ இத இப்படி போட போறோம் அது ஏற்கனவே நம்ம வச்சதுதான் அதனால இது வந்து ரொம்ப வைக்க தேவை கிடையாது அப்படியே இழுத்துக்குங்க எல்லாமே நான் வந்து கோடு போட்ட ஒரு நிமிஷம் தான் வச்சேன் ஃபைன் இப்போ இந்த கார்னருக்கு வந்தாச்சு டிசைன் முடிஞ்சிச்சு இது மேல நம்ம பார்டர் வச்சு தைக்க போறோம் இந்த பார்டர்ல எக்ஸ்ட்ரா இருக்க பார்டரை கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க ஏன்னா மேல பார்டர் வைக்கும்போது வெளியில தெரியக்கூடாது அசிங்கமா தெரியக்கூடாது அதுக்கு இப்போ இந்த கார்னர்ல பார்டர் வச்சு தைக்க போறோம் நான் எப்படி தைக்கறேன்னு உங்களுக்கு சொல்றேன் நான் பாதியிலே வச்சுக்கிறேன் பார்த்துக்கங்க ரொம்ப கார்னருக்கு போகல இப்படியே வச்சிருக்கேன் இப்போ இது ஃபுல்லாக வச்சிட்டேன் ஒரு ஓரம் அடிக்கிறேன் இப்போ நிறுத்திக்கிட்டு இப்போ இந்த கார்னர் வந்து நம்ம திருப்பணும் அதுக்கு இது ஒரு சின்ன ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும் பார்த்துக்கோங்க நல்லா இதோ இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே திருப்பிக்கணும் வேறு அதை ஒரு தையல் போடணும் அப்படியே திருப்பிக்கிங்க அடுத்தது ஓரத்துலையும் நான் தையல் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ டிசைன் இப்படி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இதேமாரி ஸ்டோன் வந்து இதுக்கு இடையில வச்சு தைச்சா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க நான் உங்களுக்கு வச்சு கட்டுறேன் இதேமாரி ஸ்டோன் வாங்கி நீங்கள் வச்சு கூட தைச்சிக்கலாம் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதோட கை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ